கமாண்டை பார்த்தேன், நானும் வந்து உங்களுக்கு லைக் போட்டேன் பார்த்தீங்களா. போயிட்டு வரேங்க. என்னது கேவலம் படுத்தாதீங்கம்மா. என்ன சங்கவேல், நீங்க சொன்னா வந்து அது ஜோக்கு பண்ணு, நான் சொல்லிட்டா உங்களுக்கு வந்து கேவலப்படுத்துறதா கோவப்படுத்துறதா, அது என்னப்பா இப்படி பண்றீங்க. உங்க ஊருக்கு வர எனக்கு வழி தெரியாது. நான் தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு டிக்கெட் போடுறேன், நீங்களே எங்கள் வீட்டை வந்து பார்த்துவிட்டு அதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள் அக்கா. அப்படியா மலேசியா பாலா? நன்றி நன்றி நன்றி. நாளை தீபாவளி. நாளை தீபாவளியா? எங்கள் கூட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களை கேட்டனர். ஓ அப்படியா மலேசியா பாலா, ரொம்ப நன்றி நன்றி. நானும் எல்லாத்தையும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். நன்றி மலேசியா பாலா, என் மேலே இவ்வளவு பாசம் வச்சு உங்க ஃபேமிலி எல்லாரும் என்னை கேட்டிருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. மிகவும் கவலை, மிகவும் என்ன சொல்றது, வேண்டாம் விட்டுருங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன கருத்து பாலா, நாளை தீபாவளின்னு போட்டிருக்கீங்க, என்ன நாளை தீபாவளி? இந்த கோல்டு ரேட் எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து நிலா வந்து சூப்பரா தெரியுது. அதான் பார்த்தேன் கோல்டு ரேட் எல்லாம் வந்து ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. என்னதான் ஆனாலும் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னதான் பண்றதுன்னு தெரியல. பர்சுக்கு நாளை தீபாவளி அப்படி சொன்னா நம்ம நாளை தீபாவளின்னு சொன்ன திடீர்னு நான் என்ன நினைக்கிறது, இதை சுத்தி நீங்க சொன்னீங்க வேண்டியதில்லை, இப்படி டைரக்டா சொல்லலாம். பர்சுக்கு நாளைக்கு தீபாவளி, அப்ப வந்து நாளைக்கு ஜாலி தான். ஐயோ நாளைக்கு சண்டே, சண்டே போய் ட்ரெஸ் எடுக்க போனா அவங்கதான் நல்லா சரியான கும்பலா இருக்கும். அதுக்குதான் எல்லாருமே முதல்ல எடுத்து வச்சுட்டாங்க. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்துச்சுல, அப்பவே எல்லாரும் போய் எடுத்து தைக்க பண்ணியிருப்பாங்க. அப்போ நாளைக்கு கருத்து பாலாவுக்கும் தீபாவளி தான். என்னதான் இருந்தாலும் உங்கள் பர்ஸை காலி பண்ணாலும் அது ஒரு ஜாலி தானே. எத்தனை ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ்ஸா ரெண்டு ட்ரெஸ்ஸா? அந்த கடையில் போய் எடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த புது ட்ரெஸ் இந்த ரேட்டு கம்மியாக இருக்கிறதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுருவாங்க. நல்ல காஸ்ட்லியாக இருக்க ரேட்டு தான் வந்து முன்னாடி விற்பானுங்க, அப்படி தானே? அடுத்த வாரம் ஆஃபீஸ் போகணும், அதுக்காக ஏன் வந்து திடீர்னு வந்து வர சொல்கிறாங்க ஆஃபீஸுக்கு? ஓ அப்போ வந்து கரூர் வழியா வருவீங்களா, அதை சொல்றீங்களா? கருத்து பாலா டிகேஆர் இருக்கீங்களா லைவ்ல? மலேசியா பாலா என்னாச்சு, உங்கள் ஃபேமிலி எல்லாம் எல்லாரும் கேட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிட்டீங்க, அப்பப்போ வந்து சவுண்ட் விடுறீங்க, அதுக்கப்புறம் ஆளக்கானா? இது என்ன பிக்சரு நீங்கள் வச்சிருக்கிறது மலேசியா பாலா? பர்ஸு சுருங்கும் கால் வீங்கும், இதெல்லாம் ஒரு
அதாவது ஒரு சந்தோஷம்.